ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நாம் அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோவை ஹக் பண்ணி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவங்க கூட தான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடும், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். எப்போதுமே அவன் கனவுல வந்து எல்லாரும் அவனை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஹீரோயின் வந்து அவன் கூட இருக்கிற மாதிரி இருக்க ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம லின்னுக்கும் டேங்குக்கும் பிக்கப் ஆகிடும் போல், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேங்கும் சும்மா இல்லாமல், இந்தாடா உனக்காக இன்டர்நேஷ்னல் டிசைன் காம்படிஷனில் வந்து நேம் கொடுத்துருக்கேன், நீ மறக்காமல் கலந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே லின்னு செம்ம ஹாப்பி ஆகிடுறான். நானாக வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ அங்கே வர்ற ஹேக்கர் வந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக வந்து பேச வர, நானா ஆனால் முன்ன மாதிரிலாம் பேச முடியல, ஏன்னா அவன் தான் லவ் பண்ணுறான்னு இவ கண்டுபிடிச்சிட்டால, அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலன்னு ஓட பார்க்க உடனே அவன் வந்து இங்கே கொண்டாடி உன் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் ஹேக்கரை வந்து பொண்ணு மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏண்டி என்ன பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரியா இருக்கா, அதே நடி ஹீரோவையும் நம்ம அசிஸ்டண்ட்டை மட்டும் அழகாக வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்ல இவ உடனே, ஆமாம் அவங்க வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, இல்லை உனக்காக தானே அவங்க வந்து அடிச்சுக்கிறீங்க, அப்போ நீ பிரின்சி தானே அப்படிங்கிற சொல்ல இருடி உன்னை சாவடிச்சிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளும் சரி சரி விடு விடு, அவங்க ரெண்டு விட நீ தான் அழகு போதுமா அப்படிங்கிற சொல்ல, ஆ அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேக்கர் கடகன்னு போயிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி வந்து அவளுக்கு ஊட்டிட்டு போக, இதை பார்த்து நம்ம நானாவுக்கு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் யோசிச்சு பார்க்குறா ஹேக்கர் வந்து நம்ம நானாவுக்காக நிறைய பண்ணிட்டு பாடலாம், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து சோகமாக இருக்கிறத பார்த்த ஹீரோனும் அவனுக்கு போயிட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, ப்ளீஸ்ரா என்கிட்ட பேசு, ஏதாவது சொல்லு, இப்படியே இருக்காத, இப்படியே இருந்தேன்னா நீ கோமாவுக்கு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டுடுறா, ஹீரோ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்குள்ளே இவனை சரி பண்ணணும், அதனால நைட் டின்னருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் தான் டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நின்று எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அவளையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ போயிட்டு ஹீரோன் சரி பேசி பார்ப்போம்னு பேசி பார்த்தா அப்போ கூட கண்டுக்கல, அட போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனும் அப்படியே விட்டுடுறா. அதுக்கப்புறமா நைட்டு தான் காட்டுறாங்க எல்லாரும் டின்னருக்கு வந்திருக்காங்க. ஹேக்கரும் நம்ம நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அது அசிஸ்டண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜோடியோட அலப்பறை பத்தாதுன்னு லின்னும் டேங்கு வேற ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம நானாவும், ஆமாம் உங்கள் இருக்கிற எதுவும் இருக்கா என்ன, எப்போ பார்த்தாலும் பேர் பேராக சுற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க லின்னு இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் டேங்க் ஆமான்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளம்பரத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே உடனே நானாக சொல்கிறான், நீங்கள் செம்ம அழகாக இருக்கிறீங்க, உங்கள்டே நான் வரைய போகிறேன்ட்டு ட்ராயிங் பண்ண போக உடனே கேட்க, அதெல்லாம் நீ ஒன்றும் வரைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ராயிங் புக் கொடுங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இதை பார்த்த அசிஸ்டண்ட் இது ரெண்டுக்கு வேறு வேலையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ ஹீரோயின் உள்ள வர எல்லாரும் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நானாவும் தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கேன். இதை பார்த்தா ஹேக்கர் இவ சும்மாவே இருக்க மாட்டான்ட்டு ஒரு பிரெட்டை தூக்கி வாயில் வச்சு தயவு செஞ்சு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு விக்கல் வந்துடுது. சரி ஓகேன்னு அசிஸ்டண்ட்டும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்க, இதை பார்த்த ஹேக்கர் வந்து ஷாக் ஆகி, ஆஹா இதை விட்டாக்க பிக்கப் ஆகிடும் போலேன்னு சொல்லிட்டு நம்ம நானாவோட ட்ராயிங் புக்கை அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓட பின்னாடியே நானா துரத்திட்டு ஓடுறா, டே என் புக்கை கொடுறா கொடுறா அப்படிங்கிற மாதிரி துரத்திட்டே ஓடுறான். அந்த இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு நின்றுக்கிட்டு நம்ம ஹேக்கர் ஃப்ரெண்டு வந்து நானா பார்த்து கேட்குறான், ஆமான் இன்னமும் அசிஸ்டண்ட்டை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நானா வந்து யோசிச்சுட்டு நிற்கிறா. டக்குன்னு நம்ம ஹேக்கர் வந்து முட்டி போட்டு, என்னோட மனசில் உள்ளதை நான் பேச சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு வெறும் கையிலே ப்ரப்போஸ் பண்ணேன், உடனே நானா வந்து இல்லை ஒரு ரிங்கு கூட இல்லை ஒரு ஃப்ளவர் கூட இல்லை நீலாம் ஒரு மனுஷனடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஓ அதெல்லாம் வேணும் இல்லை நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தரேன், ஆனால் இப்போதைக்கு சொல், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம நானாவும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட ஹேக்கருக்கு செம்ம ஜாலி. அதில் தலைகால புரியாமல் டக்குன்னு போயிட்டு நானாவை கிஸ் பண்ணிடுறான். இது தூரத்தில் இருந்து அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிறான். எல்லாரும் பேர் பேராக சுற்றுறாங்க, இந்த மனுஷனுக்கு ஒரு பேர் வைக்கல, சரி விடுடா நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத. இந்த பக்கம் ஹீரோனும் ஹீரோவுக்கு மருந்து கொடுக்கலாம்னு தேடுறான், பார்த்தா அவளை காணும், எங்கடா போனான்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வெளில வந்து பார்த்தா ஹீரோ வந்து ஒரு மரத்துக்கு கீழே நிற்க ஹீரோன் பின்னாடியே போயிட்டு ஹக் பண்ணிட்டு நிற்கிறா. அப்போ ஹீரோன் சொல்கிறா, நீ கவலைப்படாதடா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போனதை பற்றி யோசிக்காமல் இனிமேல் நமக்காக ஒரு லைஃப் அமைச்சு வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும், நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி, ஏன்னு சொல்லு என் கூட யாருமே இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்து சாங் கூட பேசினேன் அவ என்னை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா நம்ம எல்கஜ் குரூப்பும் போயிடுச்சு, இதெல்லாம் தாண்டி பெரிய சொத்தாக எங்கள் தாத்தா இருந்தார் அவரும் என்னை விட்டு போயிட்டாரு, நான் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி அழ. உடனே ஹீரோனும், நீ கவலைப்படாத, யார் உன்னை விட்டு எங்கே தூரத்தில் போயிருந்தாலும் அவங்க உன்னை பற்றி மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, உன்னை பற்றி தான் யோசிப்பாங்க, நீ சந்தோஷமாக இருக்கிறத தான் நினச்சி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஹீரோனும், உனக்கு ஏன் யார் இல்லைன்னு நினைக்கிற, நான் இருக்கண்டா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ டக்குன்னு ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டே ரெண்டு பேரும் ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படியே இந்த ரொமான்ஸினுடைய இந்த இரவு வந்து தாறுமாறாக கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மறுநாள் ஹீரோயின் வந்து பீச்சு ஓரமாக உட்காந்துருக்க ஹீரோ பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போட்டிருப்பானே ஒரு ரிங்கு, அதை எடுத்து கொடுக்க ஹீரோ வந்து திரும்ப அவளுக்கே அதை போட்டுவிட்டு,
நான் உன் கூட இருக்கிறேனோ இல்லையோ, இந்த ரிங்க் எப்போதுமே உன் கூட இருக்கும், இந்த ரிங்கும் நானும் ஒன்று தான், எப்போதும் உன் கூடவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐம் ஸோ சாரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணுறேன் இனிமேல் என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் நீ கவலைப்படாத, நீ வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டோட வாரிசாக தான் இருப்ப, உங்கள் ஆன்ட்டி தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிப்போம், திரும்ப எல்லாத்தையும் வாங்கி நம்ம மறுபடியும் பழையபடி உன்னோட லைஃப்பை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் டேங்க் இருக்கால அவள் இன்னும் வந்து ஒரு நர்சிங் ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிறா, அங்கே போய் பார்த்தா ஹீரோட அம்மா உயிரோட உட்காந்துக்கிறாங்க. இது என்னோட ட்விஸ்ட்லேயே பெரிய ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க இல்லையா அந்த கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோனும் உள்ளே வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து போக ஹீரோனும் ஹீரோவும் ரொம்ப நேரம் வேலை பார்த்து டயர்டாகி அங்கே உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோன் சொல்கிறா, சாரிடா எங்கள் அப்பானால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, அவர் மட்டும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணலைன்னா நேரம் நீ சந்தோஷமாக இருந்திருப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் நான் தாண்டி உங்ககிட்ட சாரி சொல்லணும், உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனும் சரி வீடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஷோல்டரில் சாஞ்சி படுத்துக்கிறா. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்க ஏடான்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா ஹீரோனோட அப்பா, அதை பார்த்தா ஹீரோன் வந்து செம்மையாக ஷாக்காகி கோவப்படுறா. உடனே ஹீரோயினோட அப்பாவும் நான் கொஞ்சம் பேசணும் என்னை விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அப்பா வந்து உண்மையை சொல்கிறாங்க, அதாவது அன்னைக்கு எனக்கு பணம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு அது பண்ணுறதுக்கான மனசு வரல, அதனால நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனால் அந்த நேரம் வேற ஒரு ட்ரக் வந்து மோதுனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஹீரோன்னு செம்ம ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோன் சொல்கிறான், ஆமாம்மா அது கரெக்ட் தான், நானும் சாங்கும் காரில் வரக்குள்ள கூட ஃபஸ்ட்டு வாட்டி வரக்குள்ளே ஒரு கார் வந்துச்சு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நாங்கள் எங்கிட்டு வரக்குள்ள தான் அடுத்த கார் வந்து எங்களை மோதுனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த டீட்டெயில் பற்றிலாம் சொல்லி வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வழியாக அதை யார் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க, ஆனால் நமக்கு யாருங்கிறத காமிக்கல. அடுத்து ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஸ்டார்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்டே வந்துடுவேன் அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோனு அக்செப்ட் பண்ணிக்கிறா. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸுக்கு போகிறான், அங்கே போயிட்டு சீவோ சீட்டில் உட்காந்துக்க வில்லங்காரன் வந்து சண்டை போடுறான், டே எப்படி அந்த சீட்டில் உட்காந்த அப்படிங்கிற மாதிரி சண்டை போட, உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நீ உன்னை தான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா தம்பி, இந்த கம்பெனியில் யாரும் அதிக ஷேர் போட்டிருக்காங்களோ அவங்க தான் அந்த சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற சொல்ல, உடனே வில்லங்காரனும் முடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் இங்கே வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, டேங்கோட அண்ணங்க வர்றாங்க, ஏன்னா டேங்கோட அண்ணனும் இந்த பக்கத்தில் வந்து ஒரு பகாதியோட ஷேரை அதில் போட்டிருப்பாங்க. டேங்கோட அண்ணன் வந்து என்னோடய ஷேர் ஃபுல்லாக நான் ஹீரோ பேரில் எழுதி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம வில்லங்காரன் செம்ம காண்டாகி அங்கேருந்து வந்துடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோனும் நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம வில்லங்காரன் முன்னாடியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆஃபீஸை ஃபுல்லாக அவனே எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆன்ட்டியும் ஆஃபீஸ் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு இந்த வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கூட ஹீரோவும் ஹீரோனு உள்ளே வரதை பார்த்தா ஆன்ட்டியும், ஆமாம் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வர, உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ வந்து நீ எடிட் பண்ணி போட்டியில் ஆடியோ அதோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறான். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, என் புள்ள இருக்கான் அவனை பத்திரமா பார்த்துக்குங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு, ஆனால் இந்த ஆன்ட்டி வந்து அதை எடிட் பண்ணி போட்டிருப்பாங்கள இருக்குது. உடனே நம்ம ஆன்ட்டியும், ஓ அப்படியா அவர் தான் செத்துட்டார்ல, இனிமேல் அந்த ஆடியோ வச்சு நீ என்ன கிழிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ செம்ம காண்டாகிறான். அப்போ ஆன்ட்டி வந்து டிராயிங்கை பார்த்துக்கிட்டே நீ 17 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ போயிட்டு அந்த டிராயிங்லாம் கிழிச்சு எறிகிறான். அதோட நிப்பாட்டாமல் நேராக ஆன்ட்டி கிட்ட வந்து, நீங்கள் தானே என்னோடய ஃபேமிலி செத்துறதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் காரணமும் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஆன்ட்டி என்ன உளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் எடுத்து கொடுக்குறான். அதை ஆன்ட்டி பார்த்துட்டு இல்லை இல்லை இதெல்லாம் பொய் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிள் இருக்கார்ல அவர் டக்குன்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வச்சுருந்தோம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அதில் வந்து தாத்தா சொல்லியிருக்காரு, 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணம் நீ தானே எனக்கு தெரியும், உன்னோட கோவம் உன்னோட பொறாமை இது எல்லாம் தான் அவளை கொல்ல தோன்றுனுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்ப அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்ன வரைக்கும் நீ திருந்தலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதை பார்த்தா ஆன்ட்டியும், நான் அப்படி பண்ணதுக்கெலாம் காரணமே நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து எல்லா இடத்துலையும் அவளை மட்டுமே பொண்ணாக பார்க்குறீங்களே, என்ன ஏதாவது ஒரு பொண்ணாக மதிச்சிருப்பீங்களா, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேருந்து புலம்பிக்கிட்டே அங்கேருந்து வெளியில் போக, போகிற வழியெல்லாம் சின்ன வயசில் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் உள்ள எல்லாத்தையும் தூக்கிவிட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லின் என்னன்னா ஹீரோட அம்மா வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து அங்கிள் வந்து செம்ம ஷாக்காகி நீனும் உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் தான் ஆன்ட்டி எல்லாத்தையும் தூக்கிவிட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஹீரோவும் ஹீரோனு போயிட்டு தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, டக்குன்னு ஆன்ட்டி என்னன்னா ஹீரோனை பிடிச்சி வச்சுக்கிட்டு
இப்போ நீ கிட்டக்கு வந்த இவளை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனை காப்பாத்திடுறான். ஹீரோன் போயிட்டு ஹீரோ கிட்ட நிக்க அந்த நேரம் ஹீரோட அம்மா உள்ள வர்றாங்க. அதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஆன்டி எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து ஹீரோட அம்மா வந்து ஆன்டி மேலே பாசமாக தான் இருந்திருப்பாங்க. அதனால கிட்டக்கு போயிட்டு ஏன்டி ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி தரையில் உட்காந்துருக்க, இதில் உட்காந்துன்னா உனக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பாசமாக பேச, அதை பார்த்த ஆன்டி செம்மையாக உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் ஹக் பண்ணி அவளை ரொம்ப நேரம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர எல்லாரும் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்னன்னா அவங்க அம்மா மடியிலே படுத்துக்கிறான். இந்த பக்கம் கம்பெனியோட ஃபுல் பொறுப்பையுமே டேங்கோட அண்ணகண்டை கொடுத்துட்டாங்க இருக்குது. அவங்க தான் சிஓ சீட்டில் உட்காந்து கம்பெனியை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேங்க் இருக்கால அவகிட்ட போயிட்டு லின்னு ஃபஸ்ட் டைம் டேங்க் வந்து வேலை கேட்டிருப்பாள், அதே மாதிரி லின்னு போயிட்டு நான் இந்த மாதிரி ஃபேஷன் ஸ்டூடியோ வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணாலே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கப்பலும் சேர்ந்துருச்சா, அதே போல் இந்த கப்பில் பார்த்தாக்கா நம்ம ஹேக்கர் போதும் போல் சாப்பாடை ஊட்டி விட நம்ம நானாவும் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்டு செம்ம ஹாப்பி, நம்ம ஹேண்ட்ஸம் மட்டும்தான் பாவமா என்னோட பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ ஹீரோன் பார்க்கணுமே சும்மாவே ரொமான்ஸ் பண்ணுவாங்க, இதில் ஒன்று வேறு சேர்ந்துட்டாங்களே சொல்லாவா வேணும். ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கார்டன் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ட்வின் ரோஸ் பூத்துருக்கு, அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பீச்சை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, ஒரு சந்தோஷம் வந்தாலும் பீச்சுக்கு தான் போகிறாங்க, ஒரு கஷ்டம் வந்தாலும் சூசைட் பண்ணக்கூட அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எபிசோட்லேயும் அந்த பீச்சை நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன், ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் நான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டேன், கம்பெனி இதெல்லாம் தாண்டி நீ ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபைனலி நீ ஏன் கூடவே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோவும், ஆமாம் 17 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் இனிமேல் கஷ்டப்பட போகிறதில்ல, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு, அதை தாண்டி எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு அதிகமாக லவ் பண்ணுற ஒரு ஒய்ஃபு கிடச்சிருக்கா, இதை தாண்டி எனக்கு என்ன வேணும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண ஹீரோன் செம்ம ஹாப்பி. அப்படியே ஹீரோ டக்குன்னு ஹீரோன் நெத்தியில் கிஸ் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த ட்ராமாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேவரட் ட்ராமாவாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ட்ராமாவில் உள்ள ஹீரோ இருக்கான்ல, இவன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ராமா அப்லோட் பண்ணியிருப்பேன் அவர் சீக்ரெட்னு சொல்லிட்டு, அதில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பான். அதில் பார்க்கக்குள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பான், இதுலேயும் செம்ம ஸ்மார்ட்டாக தான் இருக்கான், இருந்தாலும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஏன்னா அதில் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பான், இதில் மெச்சூர்டான பையன் மாதிரி இருப்பான். என்னமா போங்க, ஸ்கூல் பையனாக இருந்தாலும் சரி சிஓவாக இருந்தாலும் சரி சைட் அடிக்கிறது என்னமோ நம்ம தான், சரி ஓகே அவனை ரொம்ப மிஸ் பண்ணியாச்சு. இவனோட வேறு ஏதாவது நல்ல ட்ராமா இருந்தால் அதையும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.